ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடை வெயிலில் நம்மளை குளிர்விக்கக்கூடியதும் பட்டுன்னு செய்யக்கூடிய பாதாம் பிசின் பாயாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதோட மருத்துவ நன்மைகள் என்னென்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாதாம் பிசின் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் பாதாம் பிசின் நாலு துண்டு முந்திரி ஒரு கைப்பிடி பிஸ்தா ஒரு கைப்பிடி பாதாம் ஒரு கைப்பிடி துருவிய தேங்காய் ஒரு கப்பு நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் மாதுளப்பழம் ரெண்டு ஸ்பூன் துருவிய நச்சு ரெண்டு ஸ்பூன் பாதாம் பிசுன ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க அடுத்து முந்திரி பாதாம் பிஸ்தானு இதையும் தனியாக ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இந்த பாதாம் பிசின் பாயாசத்தை எப்படி செய்யலாம் செய்முறையை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஊற வச்ச நட்ஸ்களை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வாழைப்பழம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாலில் அரைச்ச நட்ஸ் பேஸ்ட்டை கலந்துக்கோங்க அடுத்து பாதாம் பிசின் நற்சு துருவல் மற்றும் மாதுளமுத்தை சேர்த்து தேவையான அளவு தண்ணி மட்டும் நாட்டு சக்கரையை சேர்த்து கலக்கினா சுவையான பாதாம் பிசன் பாயாசம் தயாராகிடும் வெயில் காலத்துக்கு உடலை குளிர்ச்சியாக வச்சுக்க இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அடுத்து பாதாம் பிசினோட நன்மைகள் என்னென்ற தெரிஞ்சுக்கலாம் பாதாம் மரத்துலேருந்து வடியக்கூடிய கம் அப்படி இல்லைன்னா கூந்துன்னு சொல்லக்கூடிய பிசின் போன்றது தான் இந்த பாதாம் பிசின் இதில் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது இது தென்மேற்கு ஆசியா மற்றும் ஈரான் இந்தியா பாகிஸ்தானில் கிடைக்கக்கூடியது பாதாம் பிசினில் தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் கார்போஹைட்ரேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் புரதம் மற்றும் ஜீரோ பாயிண்ட் எயிட் சதவீதம் கொழுப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் கால்சியம் சோடியம் இரும்பு சத்துன்னு மெக்னீஷிய சத்துன்னு நிறைஞ்சிருக்கு மரத்திலிருந்து வெளியேற்றப்படுற இந்த பிசின் கத்தியில் நறுக்கி எடுக்கப்படுது இதுக்கு சுவையும் மனமும் கிடையாது இயற்கையானது தண்ணீரில் கரையக்கூடியது இது காய வச்சு சந்தைக்கு அனுப்பப்படுது இந்த ஜெல் போல இருக்கும் பாதாம் பசனை காய வச்சால் அது கட்டியாகிடும் பார்க்க கற்கண்டு போலவே இருக்கும் மரத்தில் கொஞ்சம் இலைகளும் பூக்களும் இருக்கும் இந்த இலையுதிர் காலத்தில் இது பெறப்படுது இந்த பாதாம் பிசின் நம்ம உடலை இயற்கையான முறையில் குளிர்விக்க உதவி புரியுது உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் கொழுப்பை குறைக்க ரொம்பவே பேர் உதவி புரியுது அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அடுத்து வயோதிகத்தை தள்ளிப்போட உதவி புரியுது நம்மளோட தசைகளை வலுப்படுத்துது பருவகால பிரச்சனைகளையும் போக்குது அடுத்து முக்கியமா கருவுறுதலுக்கு உதவியா இருக்கு கர்ப்ப காலத்துல எலும்பை உறுதிப்படுத்தி உடலுக்கு வலு கொடுக்குது கரு வளர்ச்சிக்கு பேருதவி புரியுது நம்ம சருமத்தில் உள்ள காயங்களை விரைந்து குணப்படுத்த உதவியா உதவியாக இருக்குது எடை குறைக்க நினைக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் பாதாம் பிசனை கோடை காலத்துல அதிகம் பயன்படுத்தணும் மற்ற காலத்துலயும் பயன்படுத்தலாம் ஆனா காலங்கள்ல உடல் வெப்பநிலை சமநிலையில இருக்க பராமரிக்க இது ரொம்பவே உதவி புரியுது குளிர் காலத்துல உடலுக்கு தேவையான புரதத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாம எலும்பு மூட்டுகள் தசை குளிரில இருந்து காதுக்குது நம்ம உடல்ல குளிர்விக்கும் பானங்கள்ல கலந்து இதை பெரும்பாலும் உட்கொள்ளலாம் இதை புக்காத டப்பால அடைச்சி ஒரு மாசம் வரைக்கும் இதை பாதுகாப்பா வச்சு பருக முடியும் இதை நாம் அளவாக பயன்படுத்தணும் இதை அதிக அளவில் நம்ம எடுத்துக்கொள்கிறப்ப வயிற்றில் பிரச்சனைகளை ஏற்படும் எனவே இதை அவளை எடுத்துக்கொள்கிறப்ப ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அதிகமாக எடுத்துக்கிறப்ப மூச்சு திணறல் நரம்பு கோளாறுகளை ஏற்படுத்தும் பாலூட்டும் தாய்மார்கள் மருத்துவரோட பரிந்துரைப்படி இதை எடுத்துக்கொள்ளலாம் இதுவரை நம்ம வீடியோவில் பாதாம் பிசினை பயன்படுத்தி செய்யக்கூடிய பாதாம் பிசின் பாயாசம் எப்படி செய்யலான்றதையும் பாதாம் பிசுனோட மருத்துவ நன்மைகள் என்னடதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி